ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் போடுற முதல் Q&A வீடியோ. ஏற்கனவே ஒரு டைம் வந்து லைவ் வந்திருக்கேன், அதில் என்னை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஒரே பேக்ரவுண்டே காமிச்சா போர் அடிக்குன்றதுனால நம்ம வீட்டில் இருக்க கிராஃப்ட், அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாத்தோடையே சேர்த்து அப்படியே க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க கிராஃப்ட் என்னென்னலாம் இருக்குன்றதையும் நீ கூடவே இந்த வீடியோவோட தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னை பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நிறைய பேர் வந்து என்னை பற்றி தான் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோடய பேர் வந்து சுகன்யா. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூரில் தான் இருக்கேன். பெரம்பலூர் தான் என்னோடய நேட்டிவ். அதுக்கப்புறம் படித்ததெல்லாம் எங்கேன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டும் ஒரு இதில் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து டீச்சர். அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆக நானும் வந்து ஒரு கிளாஸ்க்காக நானும் ஒரு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருந்தேன். பெர்மனண்ட்டாக வந்து 6th டுவெல்த்து வரைக்கும் நான் படித்தது வந்து பெரம்பலூர். அதுக்கப்புறம் வந்து காலேஜ், அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் படித்தது வந்து திருச்சி IG காலேஜில் படிச்சிருந்தேன். யாராவது படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பிஎட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூரில் இருக்க காலேஜில் தான் வந்துட்டு பிஎட் பண்ணேன். அடுத்ததான் வந்துட்டு எம்எஸ்சி வந்து நான் கரஸில் தான் வந்து போட்டு ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறப்பே ஆஃப்டர்நூன் கோர்ஸாக டிஎஃப்டி, அதாவது டிப்ளமோ இன் ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து அதாவது ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து அந்த கோர்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும், எக்ஸாமும் இருக்கும், அதனால் அதையும் படித்தேன். ஸோ கிராஃப்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால அந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி அதையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய குவாலிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான் நான் சொல்லி முடிச்சிட்டேன். நேட்டிவ் வந்து பெரம்பலூர் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா எனக்கு நான், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து டீச்சர். அப்பா வந்து ரிட்டையர்டு HM, அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க. தங்கச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா BDS படித்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், அதாவது நான் பிஎட் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன். 2012 எனக்கு மேரேஜ் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அப்புறம் 2 அக்கா இருக்காங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருந்தீங்க, இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் என்ன ஜாப்ல இருக்காங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஹஸ்பண்ட் வந்து டீச்சராக தான் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து டீச்சராக இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஓன் ஹவுஸாக ரெண்டல் ஹவுஸான்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இருந்தது வந்துட்டு ரெண்டல் ஹவுஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஓன் ஹவுஸ் வந்திருக்கோம். அதுவும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓன் ஹவுஸ்னால் மாம் ஏற்கனவே இருந்த வீடு தான். முன்னாடி வந்து வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு வர வசதியாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் வந்துட்டு முன்னாடி வேறு இடத்துல இருந்தோம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மாமனார் மாமியார் வந்து கீழே இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேலே இருக்க வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரே ஒரு பாப்பா தான், பேர் வந்து ஸ்ருத்திகா. அவங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ரொம்ப அடிக்கடி வந்துட்டே இருக்கிற க்வெஸ்சன் வந்து ஃபேஸ் ரிவீல் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. பட் நான் போடுற கண்டென்ட்டுக்கும் ஃபேஸ் ரிவீலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. ஏன்னா வந்து கிராஃப்ட்டுக்கும் ஃபேஸ் ரிவீலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ ஏதாவது குக்கிங் வீடியோ இல்லை விலாக் அப்படின்னா வந்துட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம். பட் இது கிராஃப்ட் அப்படின்றதுனால எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நீங்கள் எல்லாருமே கேட்கறதுனால கூடிய சீக்கிரம் நான் வந்து ஃபேஸ் ரிவீல் காட்டுறேன். ஒரு வீடியோலையாவது வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை வந்து ஒர்க்குக்கு போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து அங்கே ரெண்டல் ஹவுஸில் இருந்த வரைக்கும் நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இங்கே பெரம்பலூர் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒர்க்குக்கெலாம் போல வீட்டில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து எப்படி நீங்கள் யூடியூப்பையும் பார்த்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற ஆஃப்டர்நூன் டைமில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். தனியாக என்னால் எடுக்க முடியும்னு நினைக்கிற வீடியோஸை நான் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுருவேன். மதியம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எடுத்து வச்சுருவேன். யாராவது இப்போ பிடிக்கணும், மொபைலில் கையில் பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற வீடியோஸ்க்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆங்கிளில் வச்சு எடு, இந்த ஆங்கிளில் வச்சு எடுன்னு எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ மதிய டைமில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த டைமில் தான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்க யூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மீதி இருக்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துருவேன். பாப்பா வரத்துக்குள்ளே முக்கால்வாசி எல்லா ஒர்க்குமே நான் வந்து முடிச்சு வச்சுருவேன். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஃபுல் சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேமிலி தான். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாப்பாவாக இருக்கட்டும், அப்பா அம்மா தங்கச்சி, அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா என்னோடய தம்பி. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இவங்க எல்லாம் மட்டும்தான். என் தங்கச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய தம்பி, இவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறவங்க. வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாகவே என் தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க. என் தம்பி அவன் வந்து தூரத்தில் தான் இருக்கான், இருந்தாலும் நீ பண்ணு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலான்னு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்து இந்தளவுக்கு
என்னை என்கரேஜ் பண்ணுறது என்னோட தம்பி தான். அதனால் என்னோட ஃபேமிலி தான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டு. அடுத்ததான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து ஆரம்பிச்சிங்க, எதனால் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப, அதாவது என்னோடய பாப்பா ஏஜ் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் இருக்கிறப்பே பார்த்திங்க அப்படின்னா, மங்கையர் உலகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மெகா டிவியில் pengal.com அப்படின்னு நிறைய ஒரு 2 நிகழ்ச்சிகள் இருக்கும். வெனஸ்டே வந்து கிராஃப்ட் வந்து போடுவாங்க அந்த இதில். அதை ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன். காலையில் 6:30 அந்த ப்ரோக்ராம் ஓடும் கலைஞர் டிவியில் நினைக்கிறேன். அதை பார்த்து முடிச்சுட்டு அதில் என்ன கிராஃப்ட் செய்கிறாங்களோ என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு பார்ப்பேன். இப்போ அப்போயே கிளே வச்செல்லாம் செஞ்சாங்க. கிளே இல்லைன்ற பட்சத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்டெல்லாம் திட்டு வாங்கிட்டு கோதுமை மாவை கரைச்சி அதை கிளே மாதிரி செஞ்சு உப்பு போட்டு கெட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இது. அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்து வளர்ந்தது எங்கள் சித்தி அக்கா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் வளர்ந்தேன். அவங்க எல்லாமே வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க, கூட பின்னுவாங்க, எல்லாமே வந்து செஞ்சு ஓகே நம்மளும் கிராஃப்ட் செய்யலாம், நமக்கும் கிராஃப்ட் நல்லா தானே வருது அப்படின்னு சொல்லி தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் அதுலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த கிராஃப்ட் செய்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து எதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு யூடியூப் பற்றி பெருசாக எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமிர்தவர்ஷினி கோலங்கள் அப்படின்ற சிஸ்டர் தான் வந்துட்டு, நீயும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணு, நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நீ கிராஃப்ட் நிறையா செய்கிறல்ல, நீ போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ரீல்ஸ் ஐடியாஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய லவ் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே, இதை நம்ம வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் 1 இயர்க்குள்ளே என்னோடய அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது 4000 வாட்ச் அவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஆனால் வந்து ரீயூஸ் ஐடியாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் லவ் வந்து கொடுத்தீங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இமெயிலுக்காக இருக்கட்டும், இன்ஸ்டா ஐடிக்காக இருக்கட்டும், நீங்கள் செஞ்ச கிராஃப்டை நான் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சேனல் நேம் வந்து ஏன் 3 Days 3 Topics வச்சுருந்தீங்க, எதனால் அந்த சேனலுக்கு இப்படி பேர் வச்சிங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த சேனலோட மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 7 Days 7 Topics தான் வச்சுருந்தேன். 7 நாளைக்கும் 7 விதமான டாபிக்ஸில் நம்ம வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது குக்கிங், அதுக்கப்புறம் கிராஃப்ட்டு, ட்ராயிங், அதுக்கப்புறம் பியூட்டி டிப்ஸ், அது மாதிரி 7 Days 7 ஐடியாஸ் கொடுக்கலான்னு வந்து யோசிச்சிருந்தேன். பட் வாய்ப்பே இல்லை, 7 நாளைக்கு 7 வீடியோஸ்லாம் போடவே முடியாது அப்படின்னு வந்துட்டு எல்லோரும் சொன்னாங்க. சரி அதனால் 3 நாளைக்கு 3 விதமான டாபிக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 3 Days 3 Topics அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். குக்கிங், அதுக்கப்புறம் கிராஃப்ட், அதுக்கப்புறம் பியூட்டி டிப்ஸ், இது 3 கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் வந்து கிராஃப்ட் தான் வந்து நிறையா வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்றதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே ரியூஸ் ஐடியாஸ் கிராஃப்ட்லேயே வந்து இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் சேனலுக்கு பாப்பா நேம் வைக்காமல் ஏன் 3 Days 3 Topics வச்சுருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசனும் இதான், நேம் வச்சு சேனல் வைக்கிறது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் தங்கச்சி, எல்லா தம்பி எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி தான் இந்த சேனலுக்கு இந்த 3 Days 3 Topics அப்படின்ற பேர் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நாங்களும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை வந்து பிளாக்ஸ் போட நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கிராஃப்ட் எனக்கு நிறையா செய்ய தெரியும், ப்ளவுஸ் டிசைன் நிறையா செய்ய தெரியும் அப்படின்னா, ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்துச்சுன்னா போதும், யாராக இருந்தாலும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஓடுது ஓடலை அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களால் எவ்வளோ சீக்வன்ஸாக, அதாவது கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு வீடியோ கிளிக் ஆகி நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து ரீச் ஆகும். ஒரு 3-4 வீடியோ போட்டுட்டு ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறீங்க. தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் கொடுக்க பாருங்க. நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறு சேனல் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வ்ளாக்ஸ் போடுறீங்களான்னு கேட்டுருந்தீங்க. ஆமாம், எனக்கு வந்து வேறு சேனல் இருக்குது, உணவுகள். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம 3 Days 3 Topics சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து உணவுகள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். உணவுகள் தான் நம்மளோட சேனலோட பேர். அதில் வந்து வ்ளாக்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆமாம், நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வேணும் அப்படின்னா அபவுட் செக்ஷனில் இருக்குது. அபவுட் செக்ஷனில் எங்கே இருக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணோடனே ஹோம் பேஜ் இருக்கும். அந்த ஹோம் பேஜில் போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அபவுட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நம்மளோட மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்துட்டு இருக்கும். இப்போதைக்கு மெயில் ஐடி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது, அதனால் மெயிலுக்கு மெயில் பண்ண வேணாம். இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ்னாலும் நீங்கள் வந்து என்ன கேட்கலாம், நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோஸையும் நம்ம வீடியோஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு எந்த யூடியூபர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இந்த யூடியூபர் அந்த யூடியூபர்லாம் கிடையாது. நான் வந்து யூடியூப் பார்க்குறப்ப ஸ்வைப் பண்ணி கீழே எந்தெந்த சேனல்லாம் வருதோ எல்லா சேனலையுமே பார்ப்பேன். எனக்கு எல்லாமே வந்து ஃபேவரட் யூடியூப் தான். அதனால் குறிப்பிட்டு இவங்க இவங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை, எந்த சேனலாக இருந்தாலும் கிளிக் பண்ணி உடனே பார்த்துருவேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், உங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யூடியூப் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து 1 மந்த் 2 மந்த் கழித்து அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் நான் எடுத்தேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் எடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 எடுத்தேன். அதாவது 3 மந்த்ஸுக்கு சேர்த்து 12,000 தான் எடுத்தேன். பட் இப்போ வந்து 20-25,000 ஆவரேஜாக எடுத்துகிட்ருக்கேன். சுத்தம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு கியூஎன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.